அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் தன்னுடைய கருத்துக்களால் நம் நாட்டு இளைஞர்களுக்கு தைரியமும் ஊக்கமும் கொடுத்த, தெய்வீக பக்தியையும் தேசபக்தியையும் தன்னுடைய இரு கண்களாய் கொண்ட சுவாமி விவேகானந்தரின் எழுச்சிமிகு உபதேசங்கள் சிலவற்றை பார்க்கலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க பார்க்கலாம். துணிந்து செயல்படுங்கள். நீங்கள் வெற்றி பெற்றால் உங்களால் வழிநடத்த முடியும். நீங்கள் தோற்றால் உங்களால் மற்றவர்களுக்கு வழிகாட்ட முடியும். கடவுளை நம்முடைய இதயத்திலும் ஒவ்வொரு உயிரிலும் காண முடியாவிட்டால் நாம் எங்கு சென்று அவரை காண முடியும்? ஆசை, அறியாமை மற்றும் சமத்துவமின்மை, இதுவே அடிமைத்தனத்தின் அடிப்படையாகும். ஒரு விஷயத்தை நீங்கள் ஒரு புத்தகத்தில் படித்திருப்பதால் அதை நம்பாதீர்கள். ஒரு விஷயத்தை இன்னொருவர் சொன்னதால் அதையும் நம்பாதீர்கள். வார்த்தைகளை நம்ப வேண்டாம், ஏனென்றால் அவை பாரம்பரியத்தால் புனிதமானவை. உண்மையை நீங்களே கண்டுபிடியுங்கள், காரணம் சொல்லுங்கள், அதுவே உணர்தலாகும். மனித மனதின் சக்திக்கு எல்லையே இல்லை. அது எவ்வளவு செறிவூட்டப்படுகிறதோ அந்த அளவுக்கு ஒரு புள்ளியில் அதிக சக்தி கொண்டு வரப்படுகிறது. விஷயங்கள் சிறப்பாக வளரவில்லை, அவை அப்படியே இருக்கின்றன. நம்மில் நாம் செய்யும் மாற்றங்களால் நாம் தான் சிறப்பாக வளர்கிறோம். உலகம் இதுவரை பெற்ற அனைத்து அறிவும் மனதில் இருந்து வருகிறது. பிரபஞ்சத்தின் எல்லையற்ற நூலகம் நம் மனதில் உள்ளது. ஜோதிடம் மற்றும் இந்த மாய விஷயங்கள் அனைத்தும் பொதுவாக பலவீனமான மனதின் அறிகுறிகள். எனவே அவை நாம் நம் மனதில் இடம் பிடித்தவுடன் நாம் ஒரு மருத்துவரை பார்க்க வேண்டும். நல்ல உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும், ஓய்வெடுக்க வேண்டும். மூளை மற்றும் தசைகள் ஒரே நேரத்தில் உருவாக வேண்டும். புத்திசாலித்தனமான மூளையுடன் கூடிய இரும்பு நரம்புகள் வேண்டும். முழு உலகமும் உங்கள் காலடியில்தான் உள்ளது. மனதின் சக்திகள் சூரியனின் கதிர்களை போன்றது. அவை ஒருமுகப்பட்டால் அவை ஒளிரும். மகிழ்ச்சியான மனம் விடாமுயற்சியுடன் இருக்கும் மற்றும் வலிமையான மனம் 1000 சிரமங்களை கடந்து செல்லும். வேதாந்தம் எந்த பாவத்தையும் அங்கீகரிக்கவில்லை, அது பிழையை மட்டுமே அங்கீகரிக்கிறது. நீங்கள் பலவீனமானவர்கள், நீங்கள் ஒரு பாவி, துன்பகரமான உயிரினம், உங்களுக்கு சக்தி இல்லை, இதையும் அதையும் செய்ய முடியாது என்று கூறுவது மிகப்பெரிய தவறு என்று வேதாந்தம் கூறுகிறது. உறுதியாக இரு. வாழ்வின் அடையாளம் வலிமையும் வளர்ச்சியுமாகும். மரணத்தின் அடையாளம் பலவீனம். எது பலவீனமாக இருந்தாலும் தவிர்த்து விடுங்கள். அது மரணம், அது வலிமை என்றால் நரகத்தில் இறங்கி அதை பிடித்து கொள்ளுங்கள். தைரியசாலிகளுக்கு மட்டுமே இரட்சிப்பு உண்டு. தைரியமானவர்களை தவிர வேறு யாரும் நியாயத்துக்கு தகுதியானவர்கள் அல்ல. தைரியமானவர்களை தவிர வேறு யாரும் இரட்சிப்புக்கு தகுதியானவர்கள் அல்ல. பெரிய முட்டாளும் ஒரு காரியத்தை தன் மனதுக்கு பிடித்திருந்தால் அதை சாதிக்க முடியும். ஆனால் புத்திசாலிகள் ஒவ்வொரு படைப்பையும் தங்கள் ரசனைக்கு ஏற்றதாக மாற்றிக்கொள்ளக்கூடியவர்கள். மற்றவர்களுக்கு சேவை செய்வதில் யாருடைய உடல்கள் அழிக்கப்படுகிறதோ அவர்கள் பாக்கியமானவர்கள். நீங்கள் சுயநலமற்றவரா? அதுதான் கேள்வி. நீங்கள் அவ்வாறு இருந்தால் ஒரு மத புத்தகத்தை படிக்காமல், ஒரு தேவாலயம் அல்லது கோவிலுக்கு செல்லாமல் நீங்கள் பரிபூரணமாக இருப்பீர்கள். கோடிக்கணக்கான மக்கள் பசியிலும் அறியாமையிலும் வாழும் வரை அவர்களின் செலவில் கல்வி கற்று அவர்களுக்கு சிறிதும் செவிசாய்க்காத ஒவ்வொரு நபரையும் துரோகியாகவே நான் வைத்திருக்கிறேன். ஒவ்வொரு மனித உடலின் கோவிலிலும் அமர்ந்து கடவுளை உணர்ந்த கணம் ஒவ்வொரு மனிதனின் முன்பும் நான் பயபக்தியுடன் நின்று அவனில் கடவுளை காணும் தருணம். அந்த தருணத்தில் நான் அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டேன். கட்டுண்ட அனைத்தும் மறைந்து நான் சுதந்திரமாக இருக்கிறேன். இங்கு கூறப்பட்ட சுவாமி விவேகானந்தரின் உபதேசங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள். நன்றி.